ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருங்யா பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் டேஸ்ட்டாக சிம்பிள் அண்ட் குயிக்காக ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஆஃப் டீஸ்பூன் கடுகு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை லேசாக வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரானை ஆட் பண்ணிடலாம் ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா வந்து இப்ப அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்ப நம்ம இதை மூடி வச்சிடலாம் மிளகாத்தூள் வாசலை போன உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ப்ரான் தொக்கு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சுடலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன் சண்டே நம்ம வீட்டில் இதான் சமையல் ப்ரான் தொக்கு மாங்காய் போட்டு வஞ்சர மீன் குழம்பு கூடவே வந்து ரசம் வச்சுட்டா சமையல் வந்து ஓவர் ப்ரான் தொக்கு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது சுட சுட ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம் ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்